நான் உங்கள் மெய்யர் சுகுமார். பாவ வெடிப்பு பாருங்க, பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் உட்பட பாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெடிப்பு வந்து பாலம் பாலமாக வெடிச்சிருக்கு இல்லைங்களா. அதுலேயும் சில பேருக்கு ரத்தமே கூட கசியிற அளவுக்கு பாத வெடிப்பு உண்டாயிருக்கு. நிறைய பேர் வரைக்கும் ஜெல்லு க்ரீமு இதெல்லாம் வாங்கி அப்ளை பண்ணியெல்லாம் பார்ப்பாங்க. ஆனாலுமே கூட இந்த பாத வெடிப்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீராத ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கு இல்லைங்களா. அப்போ அதை எளிமையாக வந்து நம்ம அதை சரி செய்யலாம். அதுக்கு என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் பெருங்காயம் அப்படின்னு ஒன்றுங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது. இது கூட மஞ்சள் தூள், கஸ்தூரி மஞ்சள் தூள் பாருங்கள். பால் பெருங்காயமும் கஸ்தூரி மஞ்சளையும் சிறிதளவு அதுலேயும் இதுலேயும் சிறிதளவு எடுத்துங்க. பால் பெருங்காயத்தை நுணுக்கிறீங்க, நல்லா பொடியாக ஒரு தூளாக்கிட்டு கஸ்தூரி மஞ்சளோடு சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி தினசரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதை வெடிப்பு இருக்கிற இடத்துல வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கலாம், அதை விட்டு அப்படியே கழுவிடலாம். இது வந்து யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். பாத வெடிப்பு என்பது ஒரு 15-20 நாட்கள் அப்படி மெல்ல மெல்லத்தான் மறந்துகிட்டே வரும் இந்த வெடிப்பு மறைச்சிடலாம். இது ஒரு வழி. இல்லாமல் மருதாணி இருக்கு இல்லைங்கன்னா, மருதாணி இலை, மருதாணி இலையும் மஞ்சளையும் சேர்த்து அரைச்சி இதே போல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன மருதாணி இலை போடும்போது கொஞ்சம் காலெல்லாம் சேவங்க, ஏன்னா மருதாணி வச்சு சேவக்க தானே செய்யும். ஆனாலும் பாருங்கள் இந்த வெடிப்புகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பாத வெடிப்புகள், பித்த வெடிப்பு இதனால் வரக்கூடிய வெடிப்பாக இருந்தால் இந்த கால் பாதங்களில் வரக்கூடிய வெடிப்பை வந்து சீக்கிரமே சரி செய்யும். ஆனால் தொடர்ந்து ஒரு 15-20 நாட்கள் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பாத வெடிப்பு என்பது மறைந்துவிடும். பாதங்கள் ரொம்ப அழகாக மாறிடுங்க. பாருங்கள் இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதங்கள் அழகாக வைத்து கொள்ள வேண்டும். பாருங்கள் வெறும் அழகு மட்டும் இல்லாமல் இந்த உடல் சார்ந்த இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனை இருக்குது. பெண்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் சிக்கல், பிசிஓடி பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, முடி உதறுதல், உடல் பருமன், எக்கச்சக்கமானதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இது மாதிரி பற்பல பிரச்சனைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவ முறைகளில் வந்து தீர்வு உண்டுங்க. அதற்கும் வந்து வழிகாட்டுறதுக்காக சென்னையில் வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்குங்களா, பெண்களுக்கான மாதாந்திர உதிரப்போக்கில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு இயற்கை மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மாதாந்திர உதிரப்போக்கு என்பது சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும் சிக்கலாக இருக்குது. கரெக்டாக 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து போவது என்பது ஒன்று அதீத வழியாக இருக்கும். அதில் அதிக உதிரப்போக்கு இல்லை வெள்ளைப்படுதல் இது மாதிரி ஏதோ ஒன்று, சில பேருக்கு வந்து 2 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை போகுது, 45 நாட்களுக்கு போகுது, இந்த மாதிரி பல பல பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா. இது வந்து மாத விடாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இயற்கையான வழிகளில் நம்ம எப்படி அதை தீர்வு செய்யலாம், அதுக்கான இயற்கை வழிகள் தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்துலாங்க. பாருங்கள் பொதுவாக வந்து இன்றைக்கு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மாத விடாய் சமயங்களில் வந்து பயன்படுத்தக்கூடிய நாப்கின் என்பது வந்து பார்த்திங்கன்னா ரசாயனம் கலந்த நாப்கின், இந்த கடைகளெல்லாம் கிடைக்கக்கூடியது, அதுதான் எளிமையாக ஈஸியாக கிடைச்சிருந்தாலும் அதை வாங்கிடுறாங்க, அப்போ அதை பயன்படுத்துகிறாங்க. அது வந்து தவறானது. இயற்கையான இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரீயூசபிள் இல்லை ஒன் யூஸ் நாப்கின் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக தயாரிக்கக்கூடியது கிடைக்குதுங்க. அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அது மாதிரி இதை தான் வந்து பெண்கள் வந்து பயன்படுத்துதுங்க. இப்போ அது வந்து கர்ப்பப்பைக்கு நல்லது. மாதாந்திர உதிரப்போக்கு சமயத்தில் இதை பயன்படுத்தணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரசாயனங்கள் நிறைந்தது வந்து மீண்டும் உடலுக்கு உள்ள ஊடுருவி இந்த கர்ப்பப்பைக்கோ குழாய் வழியாக போகக்கூடிய இந்த பாதைகளுக்கோ சினைப்பைக்கோ எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. ரசாயனம் மற்றது தான் நல்லது இல்லைங்களா. அப்போ இது மாதிரியான இது வழிமுறைக்கும் நீங்கள் வந்து முதல்ல மாறிடணும். அதுக்கப்புறம் கல்யாண முருங்கை இலை பொடி அப்படின்னு ஒன்று இருக்குங்க, இந்த நாட்டு மருந்து கடைகளெல்லாம் கிடைக்கும் கல்யாண முருங்கை இலை பொடி. இப்போ இந்த ஒவ்வொரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இல்லைங்களா, 28 நாட்கள் அந்த மாதிரி நாட்கள் வந்தாச்சு, இன்னும் வந்து மாதம் உதிரப்போக்கு ஆகவில்லை அப்படின்னாலும் சரி, இல்லை உதிரப்போக்கு துவங்கிடுச்சு ஆனால் அதிகமாக இருக்கிறது, இல்லை உடல் வந்து அதிகமாக வயிற்று வலி உண்டாக்குகிறது அப்படின்னாலும் சரி, இந்த சமயங்களில் இந்த கல்யாண முருங்கை இலை பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொண்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் நீங்கள் கலந்து சாப்பிடலாம். சிங்கிள் பாய்ஸ் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கஷாயத்தை நீங்கள் குடித்து வரலாம். அதிகாலை வெறும் வீட்டில் நீங்கள் அதை சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை எழுந்து போதுமானது. தோராயமாக 5 நாட்கள் உதிரப்போக்கு இருக்கிறதா இருந்தால் நீங்கள் 5 நாட்களுமே பயன்படுத்தலாம். இல்லைங்க இதை வந்து உதிரப்போக்கு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, மாதவிடாய் ஆரம்பிக்கலாம், அந்த சமயத்தில் குடிக்கிறாங்கன்னா தலைமை குடிக்கலாம்.
ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. அந்த மாதாந்திர உதிரப்போக்கு சமயத்தில் அது வந்து நடக்கும். பாருங்கள், ஒரு மல்டி பர்பஸ் அதிகமான உதிரப்போக்கோ வெள்ளை போடுதலோ இல்லை உதிரப்போக்கோ நடக்கலை அப்படின்னா கூட இந்த கல்யாண முருங்கை இலை கஷாயம் என்பது இதற்கு கை கொடுக்கும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எளிய தீர்வாக இருக்கும். இது மாதிரி பாருங்கள், பெண்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா விருத்தான பற்பல பிரச்சனைகள் இருக்கிறது இல்லைங்களா. இது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் மட்டும் இல்லாமல் சினைப்பை பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை, அதே மாதிரி பிசிஓடி, தைராய்டு பிரச்சனை, உடல் பருமன், உடல் அதிகமாக வந்து மூச்சு இறைப்பையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது, சர்ஜரி பண்ண இடத்துல வந்து வலிக்கிறது, முழங்கால் மூட்டு வலி பிரச்சனைகள், இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கு. பெண்கள் சார்ந்த எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஒரு நாள் விழிப்புணர்வு வகுப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறாங்க சென்னை வில்லிவாக்கத்தில். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். பாருங்கள், பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களுமே கூட இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளாகவோ அம்மாவோ மனைவி குழந்தைகள் இந்த மாதிரி எந்த ஒன்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பெண்களுக்கு இந்த உடலியல் சார்ந்த துன்பத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை வேண்டும் இல்லையா, அதுக்கான ஒரு எளிய தீர்வு வேண்டும் இல்லையா, அதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பாக இந்த வகுப்பு இருக்குது. இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் என்று அன்புடன் அழைக்கிறோம். கீழ்கண்ட தொலைபேசி எண்ணில் நீங்கள் உங்களுடைய இதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி. ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேங்க. வரக்கூடிய பிப்ரவரி 26 சென்னை வில்லிவாக்கத்தில் ஒரு நாள் வகுப்பு, மங்கையர் மருத்துவம் அப்படின்னு பேருங்க. இந்த கீழ்கண்ட தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா அது சம்மந்தமாக இன்னும் விரிவான விளக்கங்களை நீங்கள் பெறலாம். பாருங்கள், பெண்களுக்காக மட்டும் இல்லை ஆண்களுக்கும் சேர்த்தே வந்து இந்த வகுப்பு, ஏன்னா ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துவதற்காக இந்த பயிற்சி வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். முழுக்க முழுக்க இதில் பெண்கள் நலனை முன்னிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு அவசியம் அனைத்து மகளிர்களும் வந்து கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், அவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளது. அதனால் இந்த பயிற்சி வகுப்புக்கும் நீங்கள் வந்து கீழ்கண்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து கலந்து கொள்ளலாம். வாருங்கள், பயனடைவீர்கள். நன்றி.